ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தீனாளோட கதையை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் ஆதியாகமம் 34 அதிகாரம். யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்த மகள் தீனாள். ஒரு நாள் தீனாள் அந்த தேசத்துல இருந்த பெண்களை பார்ப்பதற்காக புறப்பட்டாள். அவளை ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமா இருந்த சீகேம் என்பவன் பார்த்து அவளை கொண்டு போய் அவளோட முறைகேடா நடந்து அவளை தீட்டுப்படுத்தினான். அவனுடைய மனம் யாக்கோபன் குமார்த்தியாகிய தீனாள் மேல பற்றுதலா இருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை பார்த்து, இந்த பெண்ணை எனக்கு திருமணம் செஞ்சு தாங்க அப்படின்னு கேக்குறான். தன்னோட குமாரத்தியாகிய தீனாள அவன் தீட்டுப்படுத்தினத யாக்கோபு கேள்விப்பட்டப்போ, யாக்கோபோட குமாரர் ஆடு மேய்ப்பதற்காக வயலுக்கு வெளியே போயிருந்தாங்க. அவங்க திரும்பி வர்ற வரைக்கும் யாக்கோபு பேசாமல் இருந்தார். அப்போ சீகேமின் தந்தையாகிய ஏமோர் யாக்கோபோட பேசுவதற்கு போனான். வயலில் யாக்கோபின் மகன்கள் நடந்ததை பற்றி கேள்விப்பட்டாங்க. இதனால அவங்களுக்கு கடும் கோபம் வந்தது. நடந்த காரியம் அவங்களுக்கு அவமானமா இருந்தது. சீகேம் யாக்கோபின் மகளை தீட்டுப்படுத்தினதுனால இஸ்ரவேலுக்கே அவன் இழிவை கொண்டு வந்தான். உடனே அவங்க வயல்களிலிருந்து திரும்பி வந்தாங்க. ஏமோர் அவர்களோட பேசி, என் குமாரனாகிய சீகேமின் மனது உங்கள் குமாரத்தின் மேல பற்றுதலா இருக்கிறது. அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்க. நீங்கள் எங்களுடைய சம்பந்தம் கலந்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுத்து, எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொண்டு எங்களோட தங்கி இருங்க. இந்த தேசத்திலேயே நீங்க கூடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றார். சீகேமும் அவளோட தகப்பனையும் சகோதரர்களையும் பார்த்து, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நீங்க என்கிட்ட எதை கேட்டாலும் தர்றேன், எவ்வளவு வெகுமதி வேணும்னாலும் தருகிறேன். அந்த பெண்ணை மட்டும் எனக்கு விவாகம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். அப்போ யாக்கோபன் குமாரர் தங்களோட சகோதரியாகிய தீனாளை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினதுனால அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழியா, விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்க எங்கள் சகோதரியை கொடுக்க முடியாது, அது எங்களுக்கு நிந்தையா இருக்கும். நீங்களும் உங்களோட இருக்கிற ஆண் மக்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க சம்மதித்து உங்களுக்கு எங்கள் குமாரத்திகளை கொடுத்து, உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொண்டு உங்களோட குடியிருந்து ஏது ஜனமா இருப்போம். விருத்த சேதனம் பண்ணிக்கலன்னா எங்களோட குமாரத்திய தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட வார்த்தைகள் ஏமோருக்கும் ஏமோரின் குமாரனாகிய சீகேமுக்கும் நலமாய்ப்பட்டது. சீகேம் யாக்கோபுடைய குமாரத்தின் மேல பிரியம் வைத்திருந்ததால அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணல. ஏமோரும் அவன் குமாரன் சீகேமும் தங்கள் பட்டணத்து வாசல வந்து தங்கள் பட்டணத்து மனுஷரோட பேசி, இந்த மனிதர் நம்மோட சமாதானமா இருக்கிறாங்க, அதனால அவங்க இந்த தேசத்துல வாசம் பண்ணி இதுல வியாபாரம் பண்ணட்டும். அவங்களும் வாசம் பண்ணுகிறதுக்கு தேசம் விஸ்தாரமா இருக்கிறது. அவருடைய குமாரத்திகளை நமக்கு மனைவிகளாக கொண்டு நம்முடைய குமாரத்திகளை அவங்களுக்கு கொடுப்போம். அவங்க எல்லாரும் விருத்த சேதனம் பட்டவர்களா இருக்கிறது போல நம்மளும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அவங்க ஏக ஜனமா நம்மளுடைய வாசம் பண்ண சம்மதிப்பாங்க. அப்போ அந்த பட்டணத்துல இருந்த எல்லாரும் ஏமோர் சொல்றத கேட்டு எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டாங்க. 3 நாள்ல அவங்களுக்கு வலி ஏற்பட்டப்போ யாக்கோபன் குமாரரும் தீனாளின் சகோதரனுமான சிமியோன், லேவி என்ன 2 பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கிட்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல பாய்ந்து ஆண் மக்கள் எல்லாரையும் கொன்று போட்டாங்க. ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் கொன்று சீகேமன் வீட்டில இருந்த தீனால அவங்களோட கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. அதோட யாக்கோபன் குமாரர் தங்களோட சகோதரிய தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு அவங்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்திலும் வயல்வெளியிலும் இருந்த எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறை பிடித்து வீட்டில இருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டாங்க. அப்போ யாக்கோபு சிமியோனின் லேவியும் பார்த்து, இந்த தேசத்துல குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெருசியரிடத்திலும் என்னோட பேரை நீங்க ஏன் கெடுத்தீங்க? நான் கொஞ்சம் ஜனம் உள்ளவன், அவங்க ஒருவேளை எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நம்ம எல்லாரையும் வெட்டி போட்டுட்டாங்கன்னு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க, அதுக்காக எங்க சகோதரியை அவங்க ஒரு வேசியை போல நடத்தலாமா அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் வேற ஒரு பைபிள் ஸ்டோரில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.